பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஜெயநகர்ல ஒரு சின்ன காசியான கேஃபேல தான் இருக்கும். இங்க வந்து காஃபி ஃபேமஸ் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் உள்ள வந்தேன். ஏன்னா வெளியில பார்த்தோம்னா அந்த மாதிரியான ஒரு வைப் கொடுத்துச்சு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது என்னடா அது இத்தனூண்டு இடத்துல இவ்வளவு பெரிய மகிமை இருக்கா அப்படின்னு. இந்த கடையோட வரலாறு ஆகட்டும், இந்த கடை ஆரம்பிச்சதுக்கான காரணங்கள் ஆகட்டும், ஓனர் ஆகட்டும், கதையாகட்டும், எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. வாங்க இந்த ஜெயநகர்ல இருக்கக்கூடிய ஒரு காசியான ஷாப்போட கதையும் அதோட வரலாறு என்ன அப்படின்னு பாக்கலாம். இது வந்து பார்க்க ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் மாதிரி தெரியலாம், பட் ஆனா இது என்ன தெரியுமா, ராகி மில்க் ஷேக்கா. நம்ம எல்லாம் ராய்கூழ் குடி போல காலங்காத்தால, இப்ப மில்க் ஷேக் மாதிரி பண்ணி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்ப எல்லாம் இந்த ராய்கூழ்னா என்ன, இந்த அம்மன் கோயில் திருவிழானா எல்லாம் ராய் கஞ்சி அப்படியே நடு ரோட்ல வச்சு அதுக்கான அந்த முருங்கீரை எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ட்ரெடிஷனெல்லாம் இப்ப பெங்களூர்ல எங்க இருக்குன்னு கூட தெரியல. அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இந்த மாதிரியான சில குட்டி குட்டி ஷாப் வந்து இந்த மாதிரி டிஷ்ஷஸை மறக்காம ஏகப்பட்ட எஃபர்ட் போட்டு இது ஒரு மெயின் டிஷ்ஷாக கொண்டு வராங்கன்னா அது மிகப்பெரிய பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் கூட சொல்லலாம். இது மட்டும் இல்லை, இந்த கடையில் ஃபேமஸான இன்னொரு விஷயம் தெரியுமா, பட்டன் இட்லி வித் பாலக் டிப்பாமா. அதுக்கப்புறம் ஹாஃப் பாய் அப்படின்னு ஒரு டிஷ் சொன்னாங்க, அது என்ன தெரியல, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பட் ஆனால் இந்த கடையை ஆரம்பிச்சதுக்கான கதையை நீங்கள் கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. பெங்களூர்ல ஜெயநகர்ல வாழ்ந்துட்டு இருக்கிற மோகன் கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு 65 வயசு அவரோட தொழிலே வேற. அவரோட தொழில் என்னன்னு கேட்டப்போ 37 வருஷமா வாட்டர் வந்து பியூரிஃபை பண்ணி ரீசைக்கிள் பண்ணி அதை வந்து திருப்பி சப்ளை பண்றதா அந்த ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு வேலையில இருந்துட்டு இருக்காரு ஐயா. ஆனா அவர் வீட்டுக்கு எடுத்தாப்லயே ஒரு 60-40 ஃப்ரெண்டோட வீட்டு லேண்ட்ல ஒரு காஃபி ஷாப் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அங்கதான் இப்ப நான் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். என்னன்னா கதை எப்படி போகுதுன்னா, 37 வருஷமா அவரு சயின்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ரிசர்ச்ல இருந்துட்டாரு. அதுக்கப்புறம் பேஷனுக்காக டெய்லி சாயந்தரம் 4 இருந்து நைட்டு 11 மணி மட்டும் ஒரு கடை ஒன்று ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. அதுதான் கேஃபே எல்என்வி. இங்கதான் இந்த ராகி மில்க் ஷேக் ஆகட்டும், இந்த பட்டன் இட்லி ஆகட்டும், மற்ற எல்லா விதமான பாஸ்தா, மேகி, காஃபி, ஈவினிங் ஸ்நாக் என்னென்ன வேணுமோ எல்லாமே அவங்க வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இவங்களோட மெனு கடை பாத்தீங்கன்னா அவ்வளோ ரீசனபிளா இருக்கு. இந்த ஒரு கடை வந்து நம்ம ஃபேமஸான ப்ளூ தொகைக்கு எகுத்தாப்புலதான் இருக்கு. நான் கூட அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது கேட்டேன், ஆமா இந்த கடையை ஓபன் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுச்சு, நம்ம தான் பிசினஸ் ஆங்கராச்சே, பிசினஸ் பாயிண்ட் இல்லாம நம்ம வீடியோ பண்ண முடியாது. கேட்டு போற என்ன சொல்றாருன்னா, 8 லட்சத்துல இருந்து 10 லட்சம் கூட ஆகல, ஆனா பேஷன் அப்படிங்கறதுனால நான் கண்ணை மூடிட்டு போட்டேன், எடுத்தாப்லயே வீடு, அங்கிருந்து இங்க வந்து அட்லீஸ்ட் என் சொந்த கடையில மக்களோட மக்களா சேர்ந்து நான் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு நினைச்சு சொன்னாரு. சோ 8ல இருந்து ஒரு 10 லாக்ஸ் போட்டு பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஜெயநகர்ல இந்த ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காரு. 60-40 சைட்ல ரெண்டுக்கு அவரோட ஃப்ரெண்டோட வீட்டை வாடகை எடுத்து இந்த ஒரு கடையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஆனா அவர் ஒரு கம்பாரிசன் கொடுத்தாருங்க, எகுத்தாப்லயே ப்ளூ தொகை இருக்குது, அங்க போயிட்டு காஃபி எல்லாம் குடிச்சு முடிச்சுதான் இங்க வர்றோம், அங்க வாடகை எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 3.5 லட்சமா. ஆனா இந்த வாடகை அவர் சொல்லல, நம்மளுக்கும் வேண்டாம் இல்லைங்களா, எவ்வளவுதான் ரிவீல் பண்ணுவாங்க. பட் ஆனா இருந்தாலும் நான் அங்கேயும் காஃபி குடிச்சேன், இங்கேயும் வந்து காஃபி குடிச்சேன், காலையில பார்த்தா அவ்வளவு மனத்தோட ஒரு காஃபி இருங்க, எங்க அம்மா காலையில டெய்லி காஃபி போட்டு கொடுப்பாங்க, எனக்கு காஃபி குடிக்கிற பழக்கம் இல்ல, ஆனா இங்க வந்து குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ப்ரொமோட் பண்றதுக்காக சொல்ல, உண்மையாலுமே நம்ம நேட்டிவ் ஸ்டைல் வந்து சில குட்டி குட்டி கடைகள்ல மட்டும்தான் கிடைக்குது. சுவாரஸ்யமா இருக்குல்ல. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கடை அவர் வந்து எங்கிட்ட காசு இருக்கு நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், எங்கிட்ட காசு இல்ல நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசன்காக அவர் ஸ்டார்ட் பண்ண கிடையாது, பேஷனுக்காக ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அவரோட வைஃப் கிட்ட டீ கடை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு, அவங்களும் ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். சோ அப்படி ஒரு ஸ்டார்ட் பண்ண கடை தான் இது. இங்க வேலை செய்யக்கூடிய ஒரு ஒரு நபருமே பேஷனுக்காகவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பெங்களூர்ல இருந்துகிட்டு ஐடி கம்பெனில சேர்ந்து எத்தனையோ லட்சங்கள் சம்பாரிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு அட்மாஸ்பியர்லும் கூட பேஷனுக்கும் ஒரு தனிப்பட்ட உலகமே இருக்கு. அதுல ஒண்ணுதான் இது. இங்க வேலை செய்யற ஸ்டாஃப் ஆகட்டும், இங்க இருக்கக்கூடிய கேஷியர் ஆகட்டும், அங்க டீ போடுறவங்களாகட்டும், எல்லாருமே பேஷனுக்காக மட்டுமே வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா. யாருக்கும் இங்க பண கஷ்டம் கிடையாது, பண குறையும் கிடையாது. 4ல இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் சூப்பரா வியாபாரம் பண்ணிட்டு அழகா அப்படியே வரக்கூடிய கஸ்டமர்ஸ் ரீசனபிளான ஃபேவரபிள் டிஷ்ஷஸ் கொடுத்து சர்வ் பண்ணிக்கிட்டு அருமையா பிசினஸும் பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல லாபமும் பாக்குறாங்க. பிகாஸ் இட்ஸ் பெங்களூர் தான். நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ராகில கொஞ்சம் பாலை கலந்து மில்க் ஷேக் மாதிரி விற்கிறதும், அதே மாதிரி டீல கொஞ்சம் ராகியை கலந்து அதை ராகி டீ, இன்னும் ஏகப்பட்ட ஐடியா வருது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி யூனிக்கான டிஷ்ஷஸ் ஆகட்டும், நேட்டிவ் டிஷ்ஷஸ் ஆகட்டும், அது எல்லாத்தையுமே வந்து நீங்க பாரம்பரியத்தை முன்னாடி கொண்டு வந்து வச்சு ஒரு கடையை ஓபன் பண்ணா கூட பெங்களூர்ல நல்லா சம்பாதிக்கலாம் அப்படிங்கறதா இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களா இருந்தீங்க அப்படின்னா, நம்ம பாரம்பரிய உணவுக்கே ஒரு மகத்துவம் இருக்குது, அதை தேடியும் சில பேர் வர்றாங்க. பொதுவா இந்த வெளியூர்ல இருந்து வந்து அங்க தங்கி வேலை பாக்குறவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் ரொம்ப வந்து வேல்யூ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாரம்பரியம், அதுக்கப்புறம் பேஷன், ஃப்ரெண்ட்ஷிப்,
இதெல்லாம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது இந்த ஒரு கடையை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் மோர் ஓவர், இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்கு, நீங்க வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, இல்ல வந்து நான் இந்த பேஷன் இருக்கு நான் அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நினைச்சீங்க, காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பெங்களூர் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டு உங்ககிட்ட சொல்றேன். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இவரோட பேஷனுக்காக ஸ்டார்ட் பண்ண விஷயமே இவ்வளவு பெருசா இருக்கு. நம்மளோட மோகன் கிருஷ்ணா அவரோட 37 வருஷம் வாட்டர் ரீசைக்ளிங் பிசினஸ் எப்படி இருக்குன்னு நம்ம கூடிய சீக்கிரம் பார்க்க போறோம். அன்டில் தென் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் மேகலா கண்ணன். நன்றி, வணக்கம். நீங்க இன்னைக்கு பணக்காரன் ஆகிறது டக்குன்னு ஃப்ரீடம் அப்ப டவுன்லோட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய ஹவு டு ஸ்டார்ட் பிசினஸ் அப்படிங்கிற கோர்ஸை வாங்கி இம்மிடியா பணக்காரன் ஆகிற வழியா பாருங்க.